வணக்கம். நான் சித்தூர் முருகேசன். ஏ வர வர நமக்கு வயசாயிருச்சா இல்லை களி முத்தி போயிட்டுருக்கா ஒன்றுமே புரியல. அதாவது மைண்ட் வந்து நல்லா ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. கெட்டவனே பெட்டரு, என்ன கெட்டவனே பெட்டரு, நான் மாத்துறேன் நல்லது பண்ணுறேன்னு வராமல் இருக்கேன். அவன் தான் ரொம்ப டேஞ்சர் ஃபில்லவாக இருக்கான். இப்போ இந்த தெலுங்கானாவில் வந்து காளீஸ்வரம் ப்ராஜெக்ட்னு ஒன்று இன்றைக்கி இனாக்ரேஷன். அதாவது வந்து இவன் இந்த வீடு கட்டுறப்போ எப்படி நாள் நல்லா இருக்கு அப்படின்னு உள்ளே பூந்துருவானுங்க. பூந்துட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ ஆகும் கன்ஸ்ட்ரக்ஷன். அந்த மாதிரி ஆக்சுவலாக வந்து சாஸ்திரப்படியே வீட்டையோ இல்லை ஃபேக்ட்ரியோ கம்ப்ளீட் பண்ணாமல் குடி போகக்கூடாது, கம்ப்ளீட் பண்ணாமல் ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. இது என்னமோ இவனுக்கு சொந்த வீட்டு விவகாரம் மாதிரி டீல் பண்ணுறானுங்க. அது ஒரு பக்கம் ஒயிட் போட்டான். இந்த என்னது பம்பிங், என்ன தமிழில் வந்து நீர் மேலேற்று நிலையங்களா, அது மூலமாக வந்து தண்ணி கொண்டு போகிறது. சுண்டக்காய் கால் பண்ணணும், சுமக்கூலி முக்கா பண்ணணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இப்போ இதன் மூலமாக கிடைக்கக்கூடிய அந்த நீர்ப்பாசனம், அதனால் வரக்கூடிய அந்த அக்ரிகல்ச்சரல் ப்ரொடக்டிவிட்டி, இதுக்கு செலவு பண்ணுற பணம், மெயின்டெனன்ஸ் எல்லாம் ஒன்றா போயிருமோ அப்படின்னு ஒரு டவுட் இருக்குது எனக்கு. இது இதுக்கு ஏதாவது ஒரு ஆல்டர்னேட்டிவ் இருக்கும். இது இந்த என்ன சொல்கிறது, இந்த அஃபிஷியல்ஸ் இவனுங்கள்லாம் வந்து கன்சர்வேட்டிவ்ங்க, மாற்றி யோசிக்க மாட்டானுங்க. அது என்னது சுய புத்தியும் இருக்காது, சொல் புத்தியும் இருக்காது, இந்த மாதிரி மாட்டி விட்டு போயிடறானுங்க. இப்போது பாசனத்துக்கு தண்ணி முக்கியம், அது ஏதோ கிராவிட்டியில் கொண்டு வர்ற மாதிரி இருந்தால் பரவாயில்ல. இந்த பம்பிங் அப்படிங்கிறதே வந்து என்னடானா, இப்போ இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷன் ஒய்யால் அந்த மோட்டர் வந்து நாலு நாள் ஓடுமா அஞ்சு நாள் ஓடுமா தெரியாது ஒன்று. அடுத்தது மெயின்டெனன்ஸ், அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இப்போ நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க, இந்த வெள்ளம் வந்தப்போ இந்த அணைகளுடைய அந்த கேட்ஸ் அது ஸ்ட்ரக் ஆகிட்டு அது தூக்க முடியாமல் உடச்சி விட்ட கதைலாம் பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப பயமாக இருக்குது. வந்து நேரு வந்து அந்த காலத்தில் என்னது நம்ம சொன்னாரே, அவர் தான் நவீன இந்தியாவின் சிற்பி, இந்த மெகா அணைகள் கட்டி அதில் வந்து நிறைய என்ன சொல்கிறது மக்கள் வசிப்பிடங்கள் மூழ்கி போய் அங்கேருந்து மைக்ரேட் ஆகிறது, அது ப்ளஸ் அந்த அணைகளை கட்டுறதுக்கு இந்த கூலிகள் வருவாங்க, அவங்க வந்து அப்படியே தங்கிடுவாங்க. இப்படி நிறைய சிக்கல் இருக்குது. இப்போது ஒரு நன்மை நடக்க போகுது, ஒரு ரூபா நன்மை நடக்க போகுதுன்னா அவங்க வந்து ஒரு 30 பைசா தீமை நடந்தால் கூட பரவாயில்ல. ஆனால் இவனுங்க இந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது 100% நன்மை 100% தீமை நடக்குமோ அப்படின்னு டவுட்டாக இருக்குது. இப்போ தேர் மஸ்ட் பி சம் ஆல்டர்னேட்டிவ்ஸ். இப்போ தண்ணி வந்து பள்ளத்தை நோக்கி தான் போகும், அது இயற்கை. அதை வந்து மேட்டை நோக்கி பாய்ச்சணும்னா அதுக்கு பவர் தேவை, இது ரூல். ஆனால் இதுக்கு ஏதோ ஒரு ஆல்டர்னேட்டிவ் இருக்கும். இப்போ நான் பார்த்தேன், அதாவது வந்து வயலுக்கு நீர் பாய்ச்சிறாங்க, நீர் பாய்ச்சிற அந்த கால்வாய் அந்த கார்னர்லேருந்து மேட்டுக்கு தண்ணி ஏறுது. அது அவன் ஒரு மாதிரி டிசைன் பண்ணியிருக்கான். அதாவது வந்து அது ஒன்றும் கன்ஸ்ட்ரக்ஷன் கிடையாது, லைனிங் எல்லாம் கிடையாது, ஒரு பள்ளம், பள்ளத்துலேருந்து இப்படி ஸ்லோப்பாக இப்படி மேலுக்கு போகுது.
இப்போ வந்து இந்த பா பாவை வந்து விரித்து போட்ட மாதிரி அதில் வந்து தண்ணி வந்து ரொம்புது ரொம்ப பிறகு இது வந்து இப்படி இருக்குது ஸ்லோப்பாக. இந்த தண்ணி ரொம்ப 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 தண்ணி வந்து மேட்டை நோக்கி பாயுது. ஒரு சாதாரண விவசாயி தன்னுடைய நிலத்துக்கு நீர் பாய்ச்சறதுக்கு அந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணியிருக்கான். இத்தனை பக்கிங்க படித்து பட்டம் வாங்கி ஏசி ரூமில் இருக்கானுங்க. இப்போ இவனுங்க ஏன் இப்படியெல்லாம் யோசிக்கப்படுறது ஒன்று. அடுத்தது வந்து என்னடானா இந்த சுயநலம் லஞ்ச லாவண்யங்கள். இப்போ வந்து அந்த போலவரம் ப்ராஜெக்டு அது வந்து என்னடானா 100% கிராவிட்டி. இந்த கோதாவரி வெள்ள நீரை கிருஷ்ணாவுக்கு திருப்பி விட்டு கிருஷ்ணாவிலேருந்து அது வந்து பிரகாசம் பேரேஜுக்கு வந்துடும். அங்கேருந்து ரொட்டீனாக வந்து பாசனம். அது வந்து ஒரு நல்ல ஒரு திட்டம். அதை வந்து ஆக்சுவலாக அது சென்ட்ரல் ப்ராஜெக்டு நேஷ்னல் ப்ராஜெக்டு. இந்த மாநிலம் பிரிக்கப்பட்ட போது இப்போ வந்து ஹைதராபாத் போயிடுச்சு இல்லையா, அதுக்கு பதில் ஒரு நஷ்ட ஈடு மாதிரி இந்த போலவரம் ப்ராஜெக்டை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டே கட்டி கொடுக்குறாப்புல. இங்கே இங்கே ஒரு என்ன மொன்ன நாய் ஒன்று சந்திரபாபு நாயுடு, இது வந்து நேஷ்னல் ப்ராஜெக்டாக இருந்தால் பைசா வராதுல்ல, அதனால் இந்த ஆள் வந்து அந்த ப்ராஜெக்டை நாங்களே கட்டுறோம் காசை மட்டும் நீங்கள் கொடுங்க அப்படின்னு வாங்கி அதை சொதுக்கியாச்சு. இதில் இன்னொரு பிரச்சனை என்னடான்னா இந்த பட்டிசிமா அப்படின்னு ஒரு நீர்த்தேக்கம் போல் இடையில், அதாவது வந்து அந்த ஸ்பில்வே எல்லாம் வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு வருஷக்கணக்காக ஆகும், பேர் வராதுல்ல, அதனால் வந்து இடையில இடையில ஒரு நீர்த்தேக்கம் போல் கட்டி அங்கேருந்து தண்ணியை பம்பிங் பண்ணி கொடுக்குறது. அந்த கருமத்தை தான் வந்து இந்த தமிழ் டிவிங்க பத்திரிக்கைலாம் வந்து கோதாவரி கிருஷ்ணா சேர்ந்துருச்சு அப்படின்னு சீனை போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. இது நம்ம சொந்த விஷயம் பரவாயில்ல, ஆனால் இந்த மாதிரி பொது விஷயங்கள் இது வந்து என்ன ஆகும்னா ஒரு டிசாஸ்டர் ஆகிடும். இப்போ வந்து நீங்கள் வந்து இந்த டிமானிட்டைசேஷன் பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த டிமானிட்டைசேஷனெல்லாம் வந்து என்னுடைய தேச கனவுகளிலே இருக்குது. நமக்கு வந்து அந்த காலத்தில் இந்த கருமம் பிடிச்ச நடைமுறையெல்லாம் தெரியாது. ஆனால் அந்த காலகட்டத்திலேயே நான் வந்து என்னடா சொல்லியிருக்கேன்னா பழைய கரன்சி ரத்து, புதிய கரன்சி அறிமுகம். பழைய கரன்சியை வைத்திருப்பவர்கள் அந்த பணம் வந்து தங்களுடைய சட்டப்பூர்வமான வருவாய் அப்படிங்கிறதுக்கு ஆதாரங்களை கொடுத்து பேங்க்கில் புது கரன்சியை வாங்கிக்கலாம். அதான் நாம் வச்சது. அது வந்து எதுவும் டைம் லிமிட்டு இந்த கருமாந்திரம் பிடிச்ச இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அந்த மாதிரி பண்ணியிருக்கலாம். இப்போ இங்கே வந்து என்னடான்னா புது நோட்டு அடிக்கிறதுக்கு முன்னாடியே 6 மாதம் முன்னாடியே இவனுக்கு வந்து வெளிநாட்டில் அடித்து இந்த போர் விமானங்கள் மூலமாக இந்தியாவுக்குள்ளே கொண்டாந்து இவனுங்க தனியாக கடை போட்டு வியாபாரம் பண்ணிட்டானுங்க. அது ஒரு பெரிய பிரச்சனை. எல்லாம் முடிஞ்ச பிறகு வந்து ரகுராம் ராஜன் ரிசர்வ் பேங்க் கவர்னராக இருக்கார். புது நோட்டில் அடுத்த கவர்னர் அதாவது பிரம்மங்கார் காலஜானத்தில் எழுதி வச்சார் பாருங்க, எதிர்காலத்தில் நடக்க போகிறது இதுன்னு. அப்படி உர்ஜித் பட்டேல் கையெழுத்தோட நோட்டு அடிச்சிட்டானுங்க. அடிச்சுட்டு ரிசர்வ் பேங்க் அஃபீஷியல்ஸ்க்கு இந்த சீரியலெல்லாம் ஆட் பண்ணிக்கப்பா அப்படின்ட்டானுங்க போல. இப்போ இப்படி செய்தால் எப்படி உருப்படும் அது யோசிச்சு பாருங்க. ஒன்று இங்கே எல்லாமே வந்து அது இந்த வடிவேல் காமெடி மாதிரி நல்லாத்தானே போயிட்டு இருந்தது அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு பின்னாடி வரவனுங்க சொதப்பிடுறானுங்க. அதான் எனக்கு பயம். இப்போ
எங்களுக்கு பழைய வீடு, ஒரு மழைக்கு வீழ்ந்துருச்சு. அது எங்கள் அப்பாவை பற்றி ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இந்த லஞ்சம் லாவண்யம் இதெல்லாம் வந்து அது வந்து பயத்தின் காரணமாக அவர் வந்து அதுக்கெல்லாம் ரொம்ப தூரம். அந்த நேரத்தில் கையில் பைசா இல்லையா, இல்லை எவனா ஜூரி வந்து ஐடியா கொடுத்தானா, அது என்ன கர்மம் தெரியாது. அந்த காலத்தில் லைட் ப்ரூஃப்னு ஒன்று வந்திருக்கு. அதாவது வந்து இந்த பழைய பேப்பரில் வந்து ரீசைக்கிள் பண்ணி தயார் பண்ணுவாங்க. அது உள்ளே வந்து தார் இருக்கும், மேலே கீழே வந்து அட்டை இருக்கும், அதை போட்டு மூட்டிட்டாங்க. இப்போ அது ஒன்றும் வந்து டிசாஸ்டர் ஆகிருக்காது. என்ன, ஓட்டை போட்டு நெட்டு போல்ட்டு போட்டுருக்கலாம், போட்டிருந்தால் பிரச்சனை இல்லை. ஆனால் இங்கே லோக்கலில் இருக்கக்கூடிய ஜூரிங்க இவங்களுக்கு அந்த டெக்னாலஜி தெரியாது இல்லையா, இஷ்டத்துக்கு ஆணியை போட்டு அடிச்சு விட்டானுங்க. அதுக்கு அது அப்புறம் வந்து ஒழுக ஆரம்பிக்கிறது அது இதெல்லாம் நடக்கும்ல. அது அதுக்கப்புறம் வந்து ஏதோ லோன் கின் சேங்ஷன் ஆச்சா, அது என்ன கர்மோ நமக்கு தெரியாது, நான் சின்ன பசங்க அப்போ. அதுக்கப்புறம் வந்து அதை பிடுங்கி போடுறாங்க, பிடுங்கி போட்டதில் அது வந்து குப்பையாயிடுச்சு. அந்த மாதிரி அது வச்சும் பரவாயில்ல, ஏதோ சொந்த விவகாரம் முடிஞ்சு போச்சு. இந்த மாதிரி மெகா ப்ராஜெக்ட்ஸ் இதெல்லாம் பண்ணும்போது ரொம்ப உஷாராக பண்ணணும். இவனுங்க எங்கே பண்ண போகிறானுங்க புரியல. இப்போ எங்கள் ஊரில் வந்து ஒரு ஏரி இருக்குது. அது வந்து என்னடான்னா, இப்போ அந்த காலகட்டத்தில் மலை மேலே இப்போ சுற்றி மலைலாம் இருக்குது, மலையிலேருந்து வரக்கூடிய தண்ணியெல்லாம் வந்து அந்த ஏரியில் சேர்றாப்புல அதுக்கு அந்த சேனல்ஸ் எல்லாம் இருந்திருக்கும். அது எங்கே போச்சோ என்ன கரும்பு தெரியாது. இப்போ இவனுங்க என்ன பண்ணானுங்க, அதுக்கு மேலே ஒரு ஏரியா இருக்குது, அந்த ஏரியாவில் உபயோகிக்கக்கூடிய கழிவு நீரெல்லாம் இந்த ஏரிக்கு கனெக்ட் பண்ணிட்டுருக்கானுங்க. ஒரே நாத்தம், அதுக்கு ஏதாச்சும் பண்ணலாமே அந்த யோசனை கிடையாது. குஷ்டரோகம் வந்தவனுக்கு வந்து இந்த ஃபேஷியல் பண்ணிவிட்டு ப்ரைடல் மேக்கப் பண்ண மாதிரி அதில் படகை விட்டானுங்க. இது மாதிரி தான் போய்கிட்டுருக்கு. இதெல்லாம் வந்து ரொம்ப ஆபத்து. இதெல்லாம் எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல. பார்ப்போம். நன்றி, வணக்கம். சித்தூரிலிருந்து புரிய சொல்லுங்கள்.